வில்லேஜ்க்கு வந்திருக்கோம் நாங்கள் நேட்டிவ்க்கு. வந்திருக்கோம் நாங்கள் நேட்டிவ்க்கு. ரொம்ப சின்ன வயசில் குழந்தைகள்லாம் விளையாண்டுட்டு இருப்போம்ல, அந்த வில்லேஜ்க்கு வந்திருக்கோம். எங்கள் சித்தப்பாக்கு வந்து சாமி கும்பிட்றதுனால ஸோ அங்கே வந்து பழைய வீடு வந்து பூட்டி வச்சுருக்காங்க, பட் வெளியிலேருந்து பார்க்கலான்னு சொன்னாங்களா, அதனால் ஆசையாக ஓடி வந்திருக்கோம். வாங்க, இந்த இடத்துல தான் நாங்கள்லாம் வந்து ஓடி ஆடி விளையாண்டுருப்போம். இது வந்து எப்படின்னா ரவுண்டாக இருக்கும், இப்படியும் வந்துக்கலாம், அப்படியே போய் அந்த இதுக்குள்ளே பூந்து வந்துடலாம். ஸோ வந்து சூப்பராக இருக்கும் வீடு. எங்களுக்கு வந்து நிறைய மெமரிஸ், சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் இருக்குது. பார்க்கும்போது ரொம்ப பெரிய வீடா இருக்கும், இப்ப பார்த்தா குட்டியூண்டு தெரியுது. இது வந்து எப்படின்னா இங்க வந்து அண்ணா தம்பிங்க மூணு பேர், எங்க தாத்தா எங்க தாத்தாவோட தம்பி ரெண்டு பேர், மொத்தம் மூணு பேர். ஸோ அவங்க வந்து லைனாக இருப்பாங்க. இங்கே வந்து சென்டரில் வந்து ஒரு ஏரியா, இந்த இடத்துல வந்து மீட் பண்ணி எல்லாம் பிரிஞ்சுக்கிற மாதிரி. ஸோ இது ஒரு வீடு, ஒரு தாத்தா இங்கே இருப்பாங்க, ஒரு தாத்தா வந்து ஒரு தாத்தா இங்கே. ஸோ எங்களோட தாத்தா வீடு வந்து இது. இது வந்து இப்போ எல்லாம் சரிஞ்சிருச்சுன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணி சொல்லுவாங்க. பெரிய பாத்ரூம், அப்புறம் ஒரு வாட்டர் சேவ் பண்ற ஒரு தொட்டி, அதுக்குள்ள நாங்க குளிச்சிருக்கோம். அதுக்குள்ள விட்டுருவாங்க எங்களுக்கு, அன்னைக்கு தொட்டி கிளவுறனாலதான் எங்களை அதுக்குள்ள போட்டுருவாங்க. நாங்களாம் ஜாலியா குளிச்சு விளையாண்டுட்டு, அங்க நிறைய பேர், மொத்தம் ஆறு பேர் வருவோமா, அப்போ எல்லோரும் சேர்ந்து ஜாலியாக விளையாண்டுருப்போம். அப்புறம் அந்த லீவுனா அப்போ இங்கே வந்துடுவோம். செம்ம சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போ பார்க்கும்போது வீடே ஏதோ குட்டியான மாதிரி தெரியுதா, இல்லை சுற்றி வீடானனாலும் நமக்கு அப்படி தெரியுதான்னு தெரில. ஆனால் அப்போ வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். இதுக்குள்ளே பூந்து விளையாடுவோம், இங்கிருந்து ஓடி வந்து ஓடி பிடிச்சி விளையாடுதுன்னா இதுக்குள்ளே பூந்து அப்படி சுற்றி அந்த சைடு வந்து இந்த இதுக்குள்ளே பூந்து மறுபடியும் இங்கேயே வந்துடுவோம். அப்படியே ரவுண்டாக இருக்கும். இப்போ நிறைய மாறிடுச்சு. ஸோ இதில் வந்து நான் என்னோடய சைல்ட்ஹுட் ஃபோட்டோஸ் ரெண்டு இருந்துச்சு, அது மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நீங்கள் நான் எங்கே இருக்கேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக கண்டுபிடிங்க, மேபி நெக்ஸ்ட் ஃபோட்டோவில் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. இதில் வந்து நான், அதுக்கப்புறம் இது ஜெயஸ்ரீ அண்ட் இது வந்து செல்வி. நாங்கள் மூணு பேருமே வந்து சிஸ்டர்ஸ். ஸோ அதுக்காக நாங்கள் ஒரு பிக்சர் எடுத்திருக்கோம் கேர்ள்ஸ் மட்டும். அண்ட் இது பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்கள் அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, நான், அண்ணா, ஸோ எல்லோரும் சேர்த்துக்கிட்ட ஒரு பிக்சர். வீட்டில் வந்து இதுதான் வீடு, உள்ளே வந்து கிச்சன் இது. ஸோ வந்து செம்மையாக வந்து நாங்கள் அன்றைக்கி ஒரு நாள் ஏதோ கணபதி ஓமமோ ஏதோ வந்து கழிக்கும் போது எடுத்த பிக்சர் இது. ஸோ என்னோடய நேட்டிவை இவ்வளோ பொறுமையாக உட்காந்து பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே. பாய் பாய்.